வணக்கம். இன்றைக்கு உடல் எடையை விரைவில் குறைக்கும் ஒரு அற்புதமான தேநீர் செய்முறையை பற்றி பார்க்கலாம். இந்த தேநீரானது உடலில் உள்ள நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றி கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ஆற்றல் கொண்டது. இதை தொடர்ந்து அருந்துவதன் மூலம் அற்புதமான பலன்களை பெற முடியும். நாம் வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணும் புதிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். வாங்க தேநீர் செய்முறையை பற்றி பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கும் தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு அரை கப், ஜீரகம் கால் கப், வெந்தயம் கால் கப், கறிவேப்பிலை ஒரு கப். முதலில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து குறைவான தீயில் இங்கு சொல்லி இருக்கும் வெந்தயம், ஜீரகம், கொள்ளு, கறிவேப்பிலை இந்த நான்கு பொருட்களையும் வறுக்க வேண்டும். இந்த பொருட்கள் நன்கு வறுபட்டதும் இறக்கி நன்கு ஆற வைத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து 2 டம்ளர் நீர் ஊற்றி இங்கு தயார் செய்து வைத்துள்ள பொடியில் 1 ஸ்பூன் சேர்த்து அதனுடன் மஞ்சள் சிறிதளவு கலந்து நன்கு கொதிக்கிவிட வேண்டும். இந்த நீரானது பாதியாக வற்றும் வரை கொதிக்க வைத்து இறக்கிவிடவும். இந்த தேநீரை ஆற வைத்து மிதமான சூட்டில் காலை உணவிற்கு முன் வெறும் வயிற்றில் தொடர்ந்து பருகி வர வேண்டும். தேவைப்பட்டால் பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து அருந்தலாம். பிறகு இரவில் உணவிற்கு பின் சிறிது நேரம் கழித்து திரிபலா சூரணம் அல்லது திரிபலா மாத்திரை ஒன்று வெதுவெதுப்பான நீரில் அருந்த வேண்டும். இந்த இரண்டு இயற்கை மருத்துவமும் சேர்ந்து உடல் எடையை வேகமாக குறைப்பது மட்டுமின்றி பல்வித நோய்களும் வரவிடாமல் தடுக்கும். இந்த திரிபலா மருத்துவமானது நெல்லிக்காய், கடுக்காய், தாஞ்சிக்காய் ஆகிய மூன்றும் கலந்திருப்பதால் இது உடலுக்கு பலவித நன்மைகளை அளிக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த பானத்தை அருந்தி வரும் பொழுது மாமிச உணவுகள் உண்பதையும் நொறுக்கு தீனிகள் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் உண்பதையும் தவிர்க்க வேண்டும். அதிக நார்ச்சத்துள்ள பழங்கள், காய்கறிகள், கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மருத்துவ முறைகளை கடைபிடிக்கும் பொழுது உடல் எடையானது வெகுவாக குறைந்து வரும். இரத்த அழுத்தம் குணமாகும். உடலுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், விட்டமின்கள் அதிகமாக கிடைக்கும். உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேறும். கெட்ட கொழுப்புகள் கரைந்து வெளியேறி உடலிற்கு தேவையான நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கும். உடலில் உள்ள கட்டிகள் கரைந்து வரும். இரத்த ஓட்டம் சீராகும். கண்பார்வை திறன் மேம்படும். சர்க்கரை நோய் கட்டுப்படும். புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கும். சிறுநீரகம் நன்கு செயல்படத் தொடங்கும். இதய அடைப்புகள் நீங்கி இதய ஆரோக்கியம் மேம்படும். சளி தொந்தரவுகள் குணமாகும். சுவாச பிரச்சனைகள் குணமாகி வரும். கல்லீரல், மண்ணீரல் பலப்படும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் தொந்தரவுகள் குணமாகி வரும். வயிற்று புண்கள் ஆறி வரும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கும். இந்த பொடியானது அதிக அளவு தேவைப்பட்டால் இங்கு சொல்லி இருக்கும் பொருட்களின் அளவுகளை இதே விகிதத்தில் அதிகரித்து பொடி செய்து கொள்ளலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு கொள்ளு பயிரை பயன்படுத்தி ஒரு அற்புதமான தேநீரையும் திரிபலா சூரணம் என்னும் காயக்கல்ப மருந்தையும் பயன்படுத்தி எவ்வாறு உடல் எடையை குறைக்கலாம் என்று பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.